பிரைசலான் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைய தினோட வார்த்தைக்கு நேரம் நாம் வந்திருக்கிறோம். காலை வேளையில ஒவ்வொரு நாளும் காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ சனமே, உண்மையாகவே அவிதமாக கோழி தன் குஞ்சுகளை சேட்டன் கீழ் மறைத்துக் கொள்வது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மறைத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு சேதம் வராதபடி, ஒரு காரியம் நம்மை அணுகாதபடி, சத்ரு நம்மேல் கண்ணமிடாதபடி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வருகிறார். ஆகையாலே ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோமா. வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சங்கீதங்கள் புத்தகம் 17:8 கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும். அல்லேலூயா. கண்மணி போல, எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் நம்மை கண்மணி போல காக்குகிற தேவன். அல்லேலூயா. நம் கண்மணியை ஒருவராலும் தொட முடியாது. நம் கையே நம் கண்மணியை தொட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். அதா பக்தன் சொல்கிறார், கண்ணின் மணியை போல என்னை காத்துருளும் என்று சொல்லி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல உன்னை காத்து, நீ போகையிலும் வருகையிலும் நீ எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை காத்து வழி நடத்துகிற தேவன். எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி தன்னுடைய அவிதமாக மறைவில் உன்னை குடார மறைவில் ஒழித்து வைக்குகிற தேவன். ஆகையாலே சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் எந்த காரியம் உன்னை அணுகாதபடி கர்த்தர் நீ போக்கையும் வருத்தையிலும், நீ வாகனத்தில் போகும் பொழுது, நீ வெளியே போகும் பொழுது, நீ உள்ள வரும் பொழுது, எல்லா விதமான காரியங்களே ஒவ்வொரு நாளும் தன் கண்மணி போல் உன்னை காத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடி எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை இந்த காலை உடலே கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கோடி கோடி பணம் இருந்தாலும் அதற்கு ஈடானாது ஈடாகாது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் வெண்மையானது, எல்லா வெள்ளி பொன்னை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை விளையேற பெற்றதா இருக்கிறபடியா கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு கண்மணி போல என்னை காத்துள்ளோம் என்று பக்தன் கேட்டது போல ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா இதை குறித்து பயப்படாதே. நம் பிள்ளைகளை நம்ம எவ்வளவு ஜாகிரதையை பாதுகாத்துக் கொள்கிறோம், அதை காட்டிலும் நம்மை படைத்த தகப்பன் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆகையால் இந்த கண்பான தேவஜனமே, இதை குறித்து கவலைப்படாதபடி தைரியமாயிருங்க, ஜப சிந்தையோடு இருங்க, ஜபத்தில் அதிகமாய் உறுதியை தரித்திருங்கள். காலங்கள் நேரங்கள் பொல்லாதவைகளா இருக்கிற ஒவ்வொரு நாளும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கொடுக்கப்பட்ட வருஷங்களையும் மாதங்களையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய வார்த்தைக்காய் நன்றி. கண்மணி போல் என்னை காத்துள்ளோம் என்று சொல்லி கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்கு அன்றாட ஆசீர்வதிகள் அள்ளித்தாரும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.